தொழுகையில் பெண்களுடைய அவுரத்தை பொறுத்தவரையில் எல்லா அறிஞர்களும் இமாம்களும் பெண்ணுடைய முகம் மணிக்கட்டு வரை உள்ள கைகள் தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் அவுரத் என்பதிலே ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே பெண்ணுடைய பாதம் அவுரத்தா இல்லையா என்பதில் கருத்து ஒருபாடு இருக்கிறது. உலமாக்களில் ஒரு சாரார் பெண்களுடைய பாதம் அவுரத் அல்ல என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதிகமான உலமாக்கள் பெண்களுடைய பாதமும் அவுரத் தான் என்று சொல்கிறார்கள். இந்த பெண்களுடைய பாதம் அவுரத்தாக அமையும், அது மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கக்கூடிய அறிஞர்கள் அபுதாவுத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். அதாவது ஒரு பெண் அணியக்கூடிய அந்த மேலங்கி அவளுடைய பாதத்தை மறைக்குமாக இருந்தால் அது போதுமானது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து பெரும்பாலான உலமாக்கள் பெண்களுடைய பாதம் அவுரத் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெண்கள் பாதத்தை மறைப்பதற்கு சாக்ஸ் அணிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, காலுறை அணிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. விரும்பினால் அணிந்து கொள்ளலாம், விரும்பினால் வேறு அவர்களுடைய போர்வையினாலோ அல்லது கீழாடையினாலோ பாதத்தை மறைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சில பெண்கள் கண்டிப்பாக சாக்ஸ் அணியப்படத்தான் வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். அப்படி எங்குமே வலியுறுத்தப்படவில்லை. இந்த பெரும்பாலான அறிஞர்கள் அபுதாவுத் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக வைத்து பெண்ணுடைய பாதம் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே பெண் தன்னுடைய பாதத்தை மறைத்து கொண்டால் போதுமானது. அல்லாஹு தஆலா அலம்.